கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அச்சில் வந்தவை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அச்சில் வந்தவை நிகழ்ச்சியில் இன்றைக்கு செய்தித்தாள்கள் வந்திருக்க செய்திகளை பத்தி பேசுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார் செய்தியாளர் லோகேஷ் அவர்கள். வணக்கம் லோகேஷ். வணக்கம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இரண்டு நாட்கள்ல வருகிற இரண்டு நாட்கள்ல பருவமழை துவங்க போறதா ஒரு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது விவசாயிகளிடையே வயிற்றில் பாலை வார்க்குமான்ற ஒரு செய்தி நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா? இன்னும் இரண்டு நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்கிற செய்தி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவில் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் தமிழகத்துக்கு மழையை கொடுக்கக்கூடிய மழையாக பருவ காற்றாக இருக்கிறது. வடகிழக்கு பகுதியிலிருந்து வீசுகிற அந்த காற்று வந்து தமிழகத்துக்கு பின்னோக்கும் பின்னடையும் பருவ காற்றுன்னு அழைக்கப்படும். தென்மேற்கு பருவ காற்று இந்தியா நிலப்பரப்பை நோக்கி சென்று அங்கிருந்து இமயமலையை முட்டிவிட்டு அங்கிருந்து மீண்டு திரும்புகிற காற்று தான் வடகிழக்கு பருவமழை என்று அழைக்கப்படுது. அந்த மழை வந்து தமிழகத்தை பொறுத்தளவில் இந்தியாவுடைய கடைகோடியில் இருப்பதால் வங்கக்கடலில் நீரை வந்து அள்ளிக்கொண்டு வடகிழக்கு பருவமழையாக படுகிறது. பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழை என்பது புயலாகத்தான் வெளிப்படுகிறது. சூறாவளி காற்றுடன் வெளிப்படுவதால் பல உயிர் சேதங்களையும் கூட பொருட்சேதங்கள் உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட அடிக்கடி ஏற்படுவது உண்டு. தென்கிழக்கு பருவமழை கன்னியாகுமரி உள்ளிட்ட சில மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கு மழை பெருவாரியாக தருகிறது. மத்திய பகுதி பிற தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு முழுவதும் வந்து வடகிழக்கு பருவமழை தான் நம்பியிருக்கிற நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற காலம் வந்து நிச்சயம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். அதே போன்று வடகிழக்கு பருவமழை மிகப்பெரிய அளவில் பெய்ய இருக்கிற இந்த காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழைக்கு நாம் தயாராகி விட்டோமா? நீர்நிலைகளை தூர்வாரி நீரை தேக்கி வைப்பதற்கான கட்டமைப்புகள் நம்மிடம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போல புயல் போன்ற பெருமழை காலங்களில் மக்களை வந்து மீட்பு படை தயாராக இருக்கிறதா? அரசாங்கம் இதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கிறது. மழை வரவேற்கு மழை நல்லது என்றாலும் பெருமழை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தயார் நிலையில் தமிழகம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதையும் அரசாங்க தரப்பில் கணக்கில் எடுத்துக்கொண்டு சென்ற ஆண்டு நடந்ததை போல சென்னை வந்து ஸ்தம்பித்ததை போல ஒரு நிகழ்வு நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய அச்சமாக இருக்கிறது, கோரிக்கையாகவும் இருக்கிறது. கண்டிப்பா, வானிலை ஆய்வு மையம் சொன்ன மாதிரி இன்னும் இரு சில தினங்கள்ல மழை பெய்து அவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சிகளுக்கும் இல்லையா? நிச்சயமாக. அடுத்த செய்தியாக, சர்வதேச பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக உள்ள தீவிரவாதத்தின் தாயகமாக விளங்குகிறது பாகிஸ்தான். பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி ஒரு மிக கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த பிரிக்ஸ் மாநாடு என்பது பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய 8வது மாநாடு கோவாவில் நடைபெற்று கொண்டு 2 நாட்களாக 15-16 தேதிகளில் நடைபெற்றது. பிரிக்ஸ் என்று அழைக்கப்படுகிற பிரேசில், இந்தியா, சீனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய இந்த 5 நாடுகளுடைய கூட்டமைப்பு உலகத்தின் மிக முக்கியமான ஒரு கூட்டமைப்பாக கருதப்படுகிறது. ஏன்னா 40% மக்களினுடைய நாடுகளின் பிரதிநிதிகளாக இந்த கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவில் இந்தியாவினுடைய தலைமையில் இந்த கூட்டமைப்பு நடைபெற்றிருப்பதால் இந்த உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் தற்போது வந்து உறவில் ஒரு சிறிய விரிசல் ஏற்பட்டதாக ஒரு கருத்தாக்கம் இருந்தது. ரஷ்யாவும் எப்போதும் இல்லாத அளவில் பாகிஸ்தானுடன் ஒரு சிறிய நட்புறவை மேற்கொண்டதாக செய்திகள் வெளியானது. அவர்களோடு பாகிஸ்தானோடு சேர்ந்து இராணுவ பயிற்சிகளில் கூட சமீபத்தில் ஈடுபட்டது. இது வந்து வேறு விதமாக கூட பார்க்கப்பட்டது. இந்தியா அமெரிக்காவோடு நெருங்குவதனால வேறு வழி இல்லாமல் பாகிஸ்தானோடு நெருங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ரஷ்யாவுக்கு இருக்கிறது என்று பார்க்கப்பட்டது. ஆனா அமெரிக்கா இந்தியா உறவை விட ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவு வந்து மிக ஆழமானது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலிருந்து இந்தியாவுக்கான ஒரு பொருளாதாரமே வந்து பொருளாதார பாதையே பெரும்பாலும் நாம் வந்து இரண்டுக்கும் மத்தியில் கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றினாலும் முதலாளித்துவம் பொதுவுடைமை என்று இரண்டுக்கும் மத்தியில் பயணிப்பதாக சொல்லி கொண்டாலுமே கூட ஆரம்ப காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியின் நாடு சுதந்திரம் அடைந்து ஒரு 25 ஆண்டு காலம் அந்த காலகட்டத்தில் நாம் ஏறக்குறைய பொதுவுடைமைவாத பொருளாதார தான் கொஞ்சம் அந்த தூக்கல அந்த நிதி தூக்கலாக இருக்கும் இந்திய பொருளாதாரத்தில் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ரஷ்யாவுடைய அந்த பொருளாதார கட்டமைப்பை தான் நாம் பின்பற்றினோம். 5 ஆண்டு திட்டங்கள் உட்பட ரஷ்யாவினுடைய அந்த படைப்புகள் தான் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இராணுவ விஷயமாக இருந்தாலும் பல விதங்களில் சமூக பொருளாதார விஷயங்களாக இருந்தாலும் சரி, ரஷ்யா மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருந்திருக்கிறது. அதே போல காஷ்மீர் விஷயத்தில் கூட அது சர்வதேச பிரச்சனையாக மாறாமல் இருப்பதற்கு இந்தியாவுக்கு வந்து பல நிலைகளில் ரஷ்யா உதவி இருக்கிறது. பல போர் தளவாடங்களை இந்தியாவுக்கு வழங்கி இருக்கிறது. இன்றைக்குமே எடுத்துக்கொண்டாலும் கூட பல 60% அளவுக்கு நம்முடைய இராணுவ தளவாடங்கள் வந்து ரஷ்யாவிடமிருந்துதான் வாங்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற போது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வந்து ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. இந்த பிரிக்ஸ் மாநாடு அந்த ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த கூட்டமைப்பினுடைய இந்த மாநாட்டின் மூலமாக இந்தியாவுக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு ஒரு முன்னெடுப்பை எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தானை மேலும் உலக அரங்கில் அந்நியப்படுத்துவதற்கான, உலக அரங்கில் இருந்து அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு ஒரு வாய்ப்பாகவும் இதனை பார்க்கலாம். இந்த விஷயத்தில் மோடி அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்கார். அதே போல இந்திய இந்த பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சிக்கு தீவிரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு பொருளாதார வளர்ச்சியில் எப்படி இந்தியாவை முன்னேற்றுவது, அதே போல இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் எப்படி பல விஷயங்களில் ஒத்துழைத்து மேம்பாடு அடைவது போன்ற பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு பிறகு பிரிக்ஸ் பீம்ஸ்டெக் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பினுடைய மாநாடும் நடைபெற்றிருக்கிறது. பிரிக்ஸ் மாநாட்டை நடத்தும் நாடு அதன் அண்டை நாடுகளை பிரிக்ஸ் அவுட்ரீச் கூட்டத்துக்கு அழைப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த மாநாட்டை நடத்துவது இந்தியா அப்படிங்கிறதுனால பீம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அந்த கூட்டமைப்பினுடைய உறுப்பு நாடுகள் யாரார்னா பூட்டான், வங்கதேசம், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகள் இந்த கூட்டமைப்பில் இருக்கிறார்கள். அவர்களும் வந்து இந்த பிரிக்ஸ் மாநாடுடைய இறுதியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டு தலைவர்களும் வந்திருப்பது, இந்தியாவுடைய தெற்காசிய நாடுகள் பல நாடுகள் வந்திருப்பதுனால அவர்களோடான அந்த அமைதி, பல்வேறு சுற்றுலா மற்றும் வானிலை போன்ற பல விஷயங்களில் ஒரு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு உரி இராணுவம் மீது, இராணுவ முகாம் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல், அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடைபெற்றது. சார்க் உச்சி மாநாடு வந்து இந்தியா புறக்கணித்த போது பல நாடுகளும் தொடர்ந்து அதை புறக்கணித்தார்கள். அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக சர்வதேச அரங்கில் பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டின் முடிவில் கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. அந்த கூட்டறிக்கையில வந்து இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளில் சமீபத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களை கண்டித்திருக்கிறது. உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் தீவிரவாதத்தை எதிர்த்து போரிட உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். குறிப்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். மேலும் சிசிஐடியை நிறைவேற்ற அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும். அதேபோல பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தம் நவம்பர் 4ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வளர்ந்த நாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு பல விஷயங்கள் இதில் பேசப்பட்டுள்ளது. அதே போல மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அப்படின்னு மோடியிடம் சிறிசேனா, இலங்கை அதிபர், அந்த பிரிம்ஸ்டெக் மாநாட்டினுடைய அங்கமாக வந்திருந்த இலங்கை அதிபர் வந்து வலியுறுத்தியிருக்கார். நீண்டகாலமாக நீடித்து வரும் இந்த பிரச்சனைக்கு நாம் உரிய தீர்வு காண வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்கார். அடுத்து பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல மத்திய குழு அறிக்கை இன்று தாக்கல் செய்கிறது. காவிரி விவகாரத்துல தமிழகம் கர்நாடக ஆய்வு நடத்திய உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவினர் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல இன்று தங்களுடைய ஆய்வறிக்கையை தாக்கல் செய்கின்றனர். இதனால காவிரியில தண்ணீர் கிடைக்குமா என தமிழக விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கிறதா ஒரு செய்தி பார்க்க முடியும். அடுத்ததாக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை நியமிக்க அவசர சட்டம் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருவதாக செய்தி வந்திருக்கிறது. அதாவது இந்த விஷயத்துல உள்ளாட்சிகள், உள்ளாட்சி தேர்தலுக்கு இந்த மாதம் அக்டோபர் 17-19 தேதிகளில் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்க, 2 கட்டங்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனா திமுக தொடர்ந்த ஒரு வழக்கில் சரியான முறையாக இது அறிவிப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தை காட்டியும், எஸ்டி பிரிவினருக்கு சரியான இடஒதுக்கீடு வரைமுறை செய்யப்படவில்லை அப்படிங்கிற காரணங்களை காட்டியும் உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை வந்து ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறார். அதே போன்று டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தேர்தல் முறையாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னும், அக்டோபர் 24ஆம் தேதியோடு முடிவடைகிற உள்ளாட்சிகளுக்கான அந்த பதவிகாலத்தை தொடர்ந்து அதிகாரிகள், தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் வந்து இந்த பொறுப்புகளை கவனிப்பார்கள் என்றும் உயர்நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை கூறி இருந்தது. அதனுடைய அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிர்வகிப்பதற்காக தனி அதிகாரிகளை நியமிக்கிற ஒரு சட்டத்தை, அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தமிழக அரசு இறங்கியிருப்பதாக தெரிகிறது. அதே போல 2011ஆம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் 5ஆண்டு காலம் அக்டோபர் 24ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இந்த நிலையில 15ஆவது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் அண்மையில் முடித்து வைத்த ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உத்தரவிட்டிருக்கிறார். அதில் வந்து பேரவை கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்பட்டதால் அதன் காலம் தொடர்ந்திருந்தால் பேரவையில் தான் அனைத்து சட்ட மசோதாக்களையும் கொண்டு வர வேண்டும் என்பது விதியாகும். கூட்டத்தொடர் ஆளுநரால் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறதுனால அவசர சட்டத்தின் மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அந்த வகையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்கிற சட்டம் அவசர சட்டமாக கொண்டு வரப்படும் அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி பலின்ற ஒரு செய்தி நம்ம பார்க்க முடியுது. கோவில் குளத்துல குளித்த பள்ளி மாணவர்கள் 3 பேர் நீரில் மூழ்கி இறந்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா, திருவன்மையூர் திருவதியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவங்க விஷ்ணுவர்தன், அவைநகரை சேர்ந்த பாஸ்கர்ராஜ், நீலாங்கரை புது கணேஷை சேர்ந்த விக்னேஷ், இவங்க 3 பேரும் தான் உயிரிழந்திருக்கிறதா ஒரு செய்தி பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம கோவில் குளத்துல உடல்கள் மீட்கப்படுற ஒரு காட்சியும் நம்ம பார்க்க முடியுது.
அடுத்த செய்தியாக தனிநபர் சட்டங்கள் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை வந்து அருண்ஜேட்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சமீப காலமாக அரசாங்கம் மத்திய அரசு வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவித்தது, தலாக் முறைக்கு எதிரான ஒரு கருத்து தெரிவித்தது. தலாக் முறை என்பது சட்டத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறது பாஜகவினுடைய பார்வையாக இருக்கிறது. தலாக் முறையை மத ரீதியாக பார்ப்பதை விட பாலின சமத்துவம் அப்படிங்கிற பார்வையில் பார்க்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்வதை வந்து இஸ்லாமியர்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று என்பது பாஜகவினுடைய ஒரு முக்கிய கொள்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட பல கலாச்சாரங்கள் பல இன ரீதியான மக்கள் இருக்கிற இந்த நிலையில பொது சிவில் சட்டம் என்பது அவசியமற்றது அப்படிங்கிற கருத்தாக்கமும் பல ரீதியில் இருக்கிறது. ஆனால் தலாக் என்கிற விஷயத்துக்கு வந்து பாஜகவையும் தாண்டியும் தலாக் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியிருக்கிறது. பல பெண்கள் அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் சம்பந்தமாக கூட தலாக் என்கிற முறை வந்து பெண்களை ஆண்கள் மிக எளிதாக வந்து விவாகரத்து செய்து விடுகிற முறை தலாக் என்று மூன்று முறை தலாக் என்று கூறிவிட்டால் ஒரு இஸ்லாமிய ஆண் அந்த அவருடைய மனைவிக்கு விவாகரத்து தந்து விட்டதாக அர்த்தம் ஆகிறது. இது பெண்கள் மற்றும் அந்த பெண்ணுடைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுகிறது, அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிற நிலை இருக்கிறது அப்படிங்கிற கருத்தாக்கம் வந்து பொதுவாக இருக்கிறது. மத்தியில் ஆட்சியில் இருந்த முந்தைய அரசுகள் தனிநபர் சட்டங்கள் என்பவை அரசியல் சாசனத்துக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் உட்பட்டு இருக்க வேண்டும் என்ற திட்டவட்டமான நிலைப்பாட்டை எடுக்காமல் ஒதுங்கியிருந்தார்கள். ஆனால் தற்போதைய அரசு இந்த விவகாரத்தில் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அதே போல தனிநபர் சட்டங்கள் அப்படிங்கிற தனிநபர் சட்டமாக இருந்தாலும் மத ரீதியான சட்டமாக இருந்தாலும் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை மோடி வலியுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொது சிவில் சட்டம் தொடர்பான விவாதம் சட்ட ஆணையத்தின் முன் செல்லலாம், ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி சட்டங்கள் தனிநபர் சட்டங்கள் இருக்கும் நிலையில அவை அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி என்பதுதான் கேள்வி. மத ரீதியான பழக்க வழக்கங்கள் சடங்குகள் ஆகியவற்றுக்கு மக்களின் உரிமைகளுக்கு இடையில் வேறுபாடு இருக்கிறது. பிறப்பு, தத்தெடுப்பு, வாரிசுரிமை, திருமணம், இறப்பு ஆகியவை தொடர்பான மத சட்டங்கள் அனைத்தும் மத ரீதியான வழக்கப்படி வந்த சம்பிரதாயம் மற்றும் மரபின்படி நடத்தப்படுகிறது. அதே போல இந்த விவகாரங்களில் சமத்துவமின்மை அல்லது மனிதர்களின் கண்ணியத்தில் சமரசம் ஆகியவை இருக்க முடியாது அப்படின்னு அருண்ஜேட்லி மிக விரிவாக இந்த விஷயத்தை பத்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த 22ஆம் தேதி முதல்வர் அவர்கள் ஜெயலலிதா உடல்நிலை கருதி சரியில்லாம அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உடல்நிலை தொடர்ந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறதா முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே சொல்லியிருக்கிறதா ஒரு கருத்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பல்லோ ஆஸ்பத்திரியில சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து விசாரித்து விட்டு நடிகர் ரஜினிகாந்த் காரில் புறப்பட்ட ஒரு சென்ற காட்சியும் பதிவாகியிருக்கு. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து 22ஆம் தேதி கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இதை தொடர்ந்து பல விஷயங்களும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவருடைய உடல்நிலை தேறி வருவதாக அதிமுக தொடர்ந்து கூறி வருகிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவர்கள் உட்பட லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே உட்பட பல மருத்துவர்கள் பல நிபுணர்கள் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமாக உழைத்துக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதே போல முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புபவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 55 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிலர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் கைது செய்வதிலிருந்து விஷமத்தனமான இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்க இந்த மாதிரி கருத்தை பரப்புகிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஒருபுறம் இருந்தாலும் இன்னொரு புறம் இது இவ்வளவு கடுமையான நடவடிக்கை தேவையா, கைது என்கிற அளவுக்கு நடவடிக்கை தேவையா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. அதே போல திமுகவினுடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புகிறார்கள் அப்படிங்கிற காரணத்தை காட்டி திமுகவினரை வந்து நிறைய டார்கெட் பண்ணி கைது செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். இது போன்ற ஒரு பிம்பத்தை திமுகவினர் தான் தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை அவர் பதிவு செஞ்சினார். அது மட்டும் இல்லாமல் முதல்வருடைய உடல்நிலை வந்து தொடர்ந்து அவர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்து அறிக்கை வெளியான உடனே முதலமைச்சருடைய துறைகளெல்லாம் இந்திய வனத்துறை, இந்திய காவல் பணி, பொது நிர்வாகம் போன்ற பல விஷயங்களை வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்து மாற்றி ஆளுநர் உத்தரவிட்டிருக்கிறார். முதலமைச்சர் வந்து இலாக்கா இல்லாத முதல்வராக நீடிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னுதாரணங்களும் இருக்கு. இது பல கேள்விகளை எழுப்பியது. முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில்ங்கிற ஒரு வார்த்தை அந்த அறிக்கையில் இருந்ததுனால முதலமைச்சர் வாய்மொழியாக கூறினாரால் அது கையெழுத்திட்டார் அப்படிங்கிற பல சர்ச்சைகள் எழுந்தது. ஆனால் ஆளுநருக்கு இப்படி நியமிப்பதற்கான உரிமை இருக்கிறது. அதே போல இதற்கான முன்னுதாரணங்களும் இருக்கிறது. 1984ஆம் ஆண்டு அதே அதிமுகவினுடைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இதே போன்று மருத்துவமனையில் நீண்ட நாள் சிகிச்சை பெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்ட போது அப்போது அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த நிதியமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு வந்து இதே போன்று பொறுப்புகள் ஒதுக்கி அன்றைய ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். அப்படி உதாரணங்களுக்கு இது வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது.
ஏன்னா ஆட்சியில் இல்லாதவர்கள், கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எங்கிருந்து இந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தை வழிநடத்துவார்களோ அப்படிங்கிற அச்சம் இருந்தது பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு. அந்த அச்சம் வந்து தற்போது நீங்கி இருக்கிறது. ஒரு பொறுப்பானவரை நியமித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த தலையங்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அபுதாபி மற்றும் சிங்கப்பூரில் இருந்து சென்னை வந்த ஆந்திர பெண் உட்பட 4 பேரிடமிருந்து 1.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பாக வாலிபர் மற்றும் தங்கம் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த 2 ஒப்பந்த ஊழியர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி பார்க்க முடியுது. அடுத்தது நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது. உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக ஒரு மிக பரபரப்பான ஒரு செய்தி வெளியானது. காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்தித்தது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் மரியாதை நிமித்தமாக கேப்டன் அவர்களை சந்தித்தார் என்று சொன்னாலும் அரசியல் ரீதியாக வந்து பல்வேறு பார்வைகள் இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிற இந்த நிலையில காங்கிரசுக்கும் திமுகவுக்குமான அந்த கூட்டணியில வந்து ஒரு விரிசல் இருப்பதாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள். பொதுவாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிற போது திமுக எதை முழங்குகிறதோ அதை அப்படியே வந்து காங்கிரசும் வழிமுடியும். இதுதான் வந்து வரலாறு. ஆனா வந்து காங்கிரஸ் தலைவராக திருநாவுக்கரசர் பதவியேற்றவுடன் அதில் அந்த சுருதி பேதம் என்பது ஆரம்பமாகிவிட்டது. முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உடல்நிலை சம்பந்தமாக தெரிவிக்கப்பட்ட கருத்து, அதே போல துணை முதல்வரோ அல்லது ஒரு பொறுப்பு முதல்வரோ நியமிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வந்த பல விஷயங்கள் வந்து திமுக சொல்வது அனைத்துமே காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாது, காங்கிரசுக்கு என்று தனியாக ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அப்படிங்கிறத நிறுவுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிகிறது. அதே போல பல விஷயங்களிலும் கூட இதை தொடர்ந்து காங்கிரஸ் வந்து தனக்கான தனி அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காக தெரிகிறது. இந்த விஷயத்தில் இதே நிலையில வந்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களாகவே மர்ம காய்ச்சலுக்கு 3 குழந்தைகள் பலியான விவகாரம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. அதனால் சென்னை புறநகர் பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா தமிழக அரசு சொல்லியிருக்கு. காய்ச்சல் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு செய்தி. இது மட்டும் இல்லாமல் டெங்கு காய்ச்சல் பீதி தேவையில்லை, குழந்தைகள் சாவுக்கு வைரஸ் காய்ச்சலே காரணம் என எழும்பூர் குழந்தைகள் ஆஸ்பத்திரி இயக்குநரகம் விளக்கம் அளிச்சிருக்கிறதா ஒரு செய்தி பார்க்க முடியுது. அடுத்த செய்தியாக, பிரிட்டன் பிரதமர் தெரசா மே அடுத்த இந்தியா வருகிறார். பிரிட்டன் அப்படிங்கிற நாடு வந்து பிரிட்டனில் இருந்து சுதந்திரம் வாங்கி நாம் 60 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனாலும் பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்குமான நல்லுறவு என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பிரிட்டன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளானது. பிரெக்ஸிட் என்று அழைக்கப்படுகிற ஐரோப்பிய யூனியனில் இருக்க வேண்டுமா அல்லது வெளியேற வேண்டுமா அப்படிங்கிற தேர்தல் நடைபெற்று அதில் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற தரப்பு வெற்றி பெற்று அவர்கள் வெளியேறக்கூடிய அந்த சூழ்நிலையில் அங்கு பிரதமராக இருந்த டேவிட் கேமரூன் அவர்கள் பதவி விலகி அங்கு முதன்முறையாக ஒரு பெண் பிரதமர், 2வது முறையாக ஒரு பெண் பிரதமர் பதவியேற்றிருக்கிறார் தெரசா மே. தெரசா மே பதவியேற்று அவருடைய முதல் வெளி நாட்டு சுற்றுப்பயணமாக இந்தியா வர இருக்கிறார். முதல் சுற்றுப்பயணமே இந்தியாவுக்கு வருகிறார் அப்படின்னா இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு அவருடைய அந்த அஜெண்டாவில் வந்து முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளுக்கான மிகப்பெரிய ஒரு சந்தையாக இந்தியா பார்க்கப்படுகிறது. 130 கோடி மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு சந்தையாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்தியாவுக்கு வந்து பிரிட்டனுக்கு இந்தியா மிக முக்கியமான ஒரு வர்த்தக நாடாக கருதப்படுகிறது. அந்த ஒரு வகையில் இந்தியாவுக்கு அவர் வர இருக்கிறார். அப்போது பல்வேறு விஷயங்கள் பேசப்படும், தீவிரவாதம் சம்பந்தமாகவும் வர்த்தகம் சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் விலகி இருப்பதனால அங்கிருக்கிற வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று பல விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வெளியேறி விடுவேன் என்று அறிவித்தாலும் கூட உடனடியாக வெளியேறி விட முடியாது. பல கட்டங்களாகத்தான் படிப்படியாக வெளியேற வேண்டிய ஒரு கட்ட அவசியம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெளியேற அந்த பிரெக்ஸிட் அந்த முடிவையே கூட மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாக அங்கு அரசியல் கருத்துக்கள் உலவிக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த பிரெக்ஸிட் இந்த EU-லிருந்து அவர்கள் வெளியேறுகிற பொழுது பிரிட்டனுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும், அதனால உலக அரங்கில் என்னென்ன பாதிப்புகள் பொருளாதார ரீதியாக வரும் என்று போன்ற பல விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அவருடைய இந்திய வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். கண்டிப்பா. அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி பார்த்தீங்கன்னா, தீபாவளி நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் தீபாவளி ஜவுளி வாங்க மக்கள் குவிந்ததால் திக்கு முக்க ஆடியது தீநகர்ன்ற ஒரு செய்தி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு பணியில் போலீஸார்கள் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதாகவும் செய்தி. இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தியாகராய நகர் கண்காணிப்பு கோபுரத்தில் இருந்து பைனாக்குளர் மூலம் கூட்டத்தை கண்காணித்த பெண் போலீஸார்ன்ற ஒரு படத்தோட விற்பனையை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி முன்னிட்டு பேக்கரிகள்லையும் ஹோட்டல்களையும் உணவு பாதுகாப்புத்துறை ரொம்ப தீவிரமாக நடவடிக்கை எடுத்துட்டுருக்காங்க இல்லையா சுகாதாரமாக இருக்கான்னு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, தீபாவளி முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1200 ஆம்னி பஸ்கள் இயக்கப்பட்டதா ஒரு செய்தி பார்க்க முடியுது. அடுத்த செய்தியாக, அகிலேஷுக்கு மீண்டும் முதல்வர் பதவி, சிவ்பால் யாதவ் திடீர் ஆதரவு அப்படிங்கிற செய்தி இருக்கிறது.
உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு வர இருக்கிற நிலையில அங்க வந்து இப்போது தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல கட்சிகளும் பல வியூகங்களை அமைத்திருக்கிறார்கள். அங்கு வந்து நான்கு முனை போட்டி வருவதற்கான வாய்ப்பு தான் ஏறக்குறைய இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆளும் கட்சியான சமாஜ்வாதி பார்ட்டி, எதிர்கட்சி பகுஜன் சமாஜ் பார்ட்டி, ஆகிய இரண்டு மாநில கட்சிகள் தான் வலுவாக இருந்தாலும் காங்கிரஸ் பாஜக கூட தங்களுடைய தளங்களை ஓரளவுக்கு வைத்துக்கொண்டு இந்த முறை எப்படியாவது தங்களுடைய இருப்பை வந்து மிகப்பெரிய அளவில் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் அனைவரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களில் சாதி அரசியல் என்பது ஒரு அவலமான ஒரு நிலை இருந்தாலும் அது தொடர்கதையாகி வருகிறது. தேர்தலின் போது சாதியை மையப்படுத்தி ஒரு போலரைசேஷன் நடப்பது, மதத்தை மையப்படுத்தி போலரைசேஷன் நடப்பது அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அளவிலே பகுஜன் சமாஜினுடைய வாக்கு வங்கியான தலித்துகளுடைய வாக்கை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். அதே போன்று சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய யாதவர்கள் வாக்கையும் இஸ்லாமியோட வாக்கையும் சமாஜ்வாதி பார்ட்டி தக்க வைத்துக் கொள்ளும். ராஜ்புட்ஸுடைய வாக்கையும் பிராமணருடைய வாக்கையும் பாஜக கவர்வதற்கான முயற்சியில் ஈடுபடும். இப்படி பல விஷயங்கள் பேசப்படுகிறது. காங்கிரஸ் தற்போது வந்து ஒரு புது வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். தில்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் அங்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக பிராமணர்களுடைய வாக்கை தாங்கள் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பதாக தெரிகிறது. அதேபோன்று இஸ்லாமியருடைய வாக்கை சமாஜ்வாதி கட்சியின் மீது அதிருப்தி இருக்கிற இஸ்லாமியர்களையும் கவர்வதற்கான முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபட்டிருக்கிறது. தற்போது வந்து முல்லாவினுடைய குடும்ப சண்டையால் அதிருப்தி அடைந்திருக்கிற சமாஜ்வாதி கட்சி முக்கிய தலைவர்கள் காங்கிரஸில் சேர திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து அங்கு உருவாகி இருக்கிறது. சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங்கினுடைய குடும்பத்தில் அவருடைய தம்பிக்கும் அவருடைய மகனுக்குமான அந்த அதிகார யுத்தம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல விஷயங்களில் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் முலாயம் சிங் அதை வந்து அந்த பிரச்சனையை தலையிட்டு தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். தற்போது ஓரளவுக்கு சமரசம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த பிரச்சனையை மையமாக வைத்து சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் சிலர் வந்து அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் சேருவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவில் அது மிகப்பெரிய ஒரு மாநிலம், 20 கோடி மக்களினுடைய மாநிலமாக இருக்கிறது. அதனால அனைத்து கட்சியுமே அங்கே வந்து கால் பதித்து விட முடியாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்குது. குறிப்பாக ஆளுங்கட்சியான பாஜக 72 எம்பிக்களை பாராளுமன்ற மக்களவை எம்பிக்களை வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நம்மால் சட்டப்பேரவை தேர்தலில் ஏன் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று சமாஜ்வாதி கட்சிக்கும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்ற இயக்கமும், பிஎஸ்பிக்கு எப்படியா இந்த முறை மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கிறது. இப்படி நான்கு முறையில வந்து போட்டி இருப்பதனால நாளுக்கு நாள் அங்க காரசாரம் கூடிக்கொண்டே போகிறது. அரசியல் களம் வந்து சூடேறி கொண்டே வருகிறது. மக்கள் என்ன தீர்ப்பு தருகிறார்கள் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும், தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். அடுத்து ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோதனை குழாய் மூலம் குழந்தை பெற மறுத்ததால் மனைவியை கொன்றேன்ட்டு மருந்து கடை உரிமையாளர் வாக்குமூலம் சொல்லியிருக்காரு. இது எந்த ஊர்லன்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அருகே உள்ள போதகாப்பட்டியை சேர்ந்த மருந்து கடை உரிமையாளர் தான் ராஜேஷ். இவர் தன்னுடைய மனைவி சோதனை குழாய் மூலம், அதாவது டெஸ்ட் யூ பேபி மூலம் குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு மறுத்ததுனால அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவருடைய அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவிக்கு கர்ப்பப்பையில நீர் கோத்துருக்கு, அதை கிளீன் பண்ணணும்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறமா வைஃப் அதுக்கு ஒத்து, அதனால அவர் தன்னுடைய மருந்து கடையில இருக்கிற 4 விதமான மருந்துகளை அவங்களுடைய உடல்ல அவங்களுக்கு தெரியாம கர்ப்பப்பையில செலுத்தியிருக்காரு. பட் அது சிறிது நேரத்துல அவர் இறந்துட்டாங்க அப்படின்ற வாக்குமூலத்தை அவர் கொடுத்திருக்காரு. ராஜேஷ் வந்து ராசிபுரம் மாஜிஸ்திரேட் கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கதா செய்தி சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தியாக, மிரட்டி பணம் பறித்த வழக்கில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ குலாப் சிங் குஜராத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பாஜக தலைவர் அமித்ஷாவுக்கு இதன் மூலமாக கெஜ்ரிவால் இந்த தகவல் மூலமாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மிரட்டி பணம் பறித்த வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்எல்ஏ குலாப் சிங்கை டெல்லி போலீஸார் குஜராத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள் நேற்று. அதேபோல பாஜக அரசுக்கும் மத்தியில் இருக்கிற பாஜகவுக்கும் மாநிலத்தின் டெல்லி மாநிலத்தின் ஆம் ஆத்மிக்கும் ஒரு பணிப்போர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல பல இடங்கள் வெடித்தும் வெளிப்படையாக கூட அவர்கள் அரசியல் அரங்கில் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அதே போன்று கெஜ்ரிவாலும் மிக கடுமையாக பாஜக தலைவர்களையும் பிரதமர் மோடியையும் விமர்சித்து வருகிறார். அதே போன்று பாஜக ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு வழக்கு காரணம் காட்டி கைது செய்யப்படுகிற நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால இரு கட்சிகளுக்குமான அந்த சண்டை வந்து அதிகரித்துக் கொண்டே போகிறது. அதே போன்று நேற்று ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ மிரட்டி பணம் பறித்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியில் ஆம் ஆத்மி பதவியேற்ற பிறகு பல்வேறு புகார்களின் கீழ் இதுவரை 13 எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த குலாப் சிங் வந்து 14வது எம்எல்ஏவாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயமா இருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறியுடைய விளைச்சல் வரத்து அதிகரிப்பால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா ஒரு செய்தி. பழங்களுடைய விலையும் குறைஞ்சிருக்கிறதா. அது மட்டும் இல்லாமல் கொய்யா பழம் விலை மீண்டும் சரிந்திருக்கிறது, கிலோ 90ல் இருந்து 40க்காக குறைந்திருக்கிறதா ஒரு செய்தி பார்க்க முடியுது. அடுத்த செய்தியாக, மத்திய அரசை கண்டித்து டெல்டா பகுதிகளில் 175 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரயில் மறியல் போராட்டம் அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத மத்திய அரசை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் முத்தரசன் அறிவித்திருக்கிறார். திருவாரூர், நாகை, தஞ்சை போன்ற டெல்டா பகுதிகளில் வந்து இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. அக்டோபர் 17-18 தேதிகளில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. தொடர்ந்து 48 மணி நேரம் இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும்னு விவசாயிகள் சங்கங்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தளவில் விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் நல்லக்கண் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பது குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கர்நாடகாவில் நடைபெற உள்ள தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டே மத்திய அரசு இந்த மாதிரி தமிழகத்தை வஞ்சிக்கிறது. அதே போன்று பல மாநிலங்களுக்கு மேலாண்மை வாரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போதெல்லாம் தேவைப்படாத பாராளுமன்ற கூட்டம், பாராளுமன்ற தீர்மானம் காவிரி விஷயத்துக்கு மட்டும் ஏன் தேவைப்படுகிறது என்று அந்த ஒரு காரணம் காட்டி இந்த விஷயத்தை தள்ளி போடுகிறார்கள் என்றால், அந்த கர்நாடகத்தில் வர இருக்கிற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு சுமூகமாக செயல்பட்டு வருகிறது. காவிரி பிரச்சனைகள் மட்டும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தை கூட்டப் போவதாக கூறுவது ஜனநாயகம் இல்லை. இது தவறான முன்னுதாரணம். காவிரி பிரச்சனைகள் தமிழகத்தின் குரல் ஒரே குரலாக ஒலிக்க வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அணுமின் நிலையத்தில் கொதிகள் குழாய் வெடித்து 2 பேர் பலியான சம்பவம் நம்ம பார்க்க முடியுது இல்லையா. தூத்துக்குடியில் அணுமின் நிலையத்தில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 5 மின்சார உற்பத்தி எந்திரங்கள் இருக்குது. இதில் பழமையான எந்திரங்கள் இயங்கி வருவதால் அவ்வப்போது கொதிகளின் குழாய் ஓட்டை ஏற்பட்டு மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று 5:15 மணிக்கு கொதிகளின் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு 2 பேர் பலியான சம்பவம் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, மீதி இருக்கிறவங்களுக்கு அங்கே தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்த செய்தியாக, விளையாட்டு வீரர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் இதுவரை. தென்னாப்பிரிக்க வீராங்கனையான செமன்யாவுக்கு ஆதரவாக அந்நாட்டு பிரதமர் ஐநா சபையில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. விளையாட்டு அப்படிங்கிறது இந்திய சமூகங்களில் பொதுவாக பள்ளிகள் தொடங்கி பல இடங்களில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். அதே போன்று ஊழல், அரசுகள் அப்படின்னு பல காரணங்களால் விளையாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் திறமைகள் குவிந்து கொண்டிருந்தாலும் அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பே தரப்படாமல் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற காரணங்கள் இருக்கிறது. அது ஒருபுறம் இருந்தாலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு விளையாட்டில் ஊக்குவிப்பதற்கான எந்த ஒரு பிரத்யேகமான திட்டங்களும் இல்லை. இப்படி பல விஷயங்களை நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். அதே போல திட்டமிட்ட பயிற்சி அப்படிங்கிறதும் முறையாக இல்லை அப்படிங்கிற கருத்து இருக்கிறது. ரியோ ஒலிம்பிக், ஒலிம்பிக் போன்ற பல உலக அளவிலான போட்டிகளில் இந்தியா மிக குறைந்த அளவில் பதக்கங்களை வெல்வது அப்படிங்கிறது தான் நடைமுறையாக இருக்கிறது. இது பல இடங்களில் இந்தியாவுக்கு தலைகுனைவு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகளில் பயிற்சிக்கு கண்டிப்பு பெற்றவை. வீரர்கள் பயிற்சியை தவிர வேற எந்த சலுகைகளும் எதிர்பார்க்க முடியாது. பல விஷயங்களில் விமானத்தில் தனக்கு உயர் வகுப்பு இருக்கை கிடைக்கவில்லை என்கிறார். போட்டிகள் முடிந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே அதிகபட்சமாக 6 தங்கப்பதக்கம் அதிக பதக்கங்களை குவித்த கென்யாவோ எப்போது விமான கட்டணங்கள் குறையும் ஊருக்கு போகலாம் என்று ஒலிம்பிக் கிராமம் மூடப்பட்ட நிலையில் பிரேசிலில் ஒரு ஒதுக்குப்புற கிராமத்தில் சில நாட்கள் காத்திருந்தது. அதே போன்று இன்னொரு கேள்வி, காமன்வெல்த் போன்ற போட்டிகள் இந்தியா நடத்தியதான அனுபவம் இருக்குது. காமன்வெல்த் போட்டி நடத்திய போது அதிலே கூட மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்து மிகப்பெரிய அளவில் உலக அரங்கில் இந்தியாவுடைய பெயர் வந்து கெட்டு போனது. இந்தியா வந்து காமன்வெல்த் போட்டியில் நடத்திய போது அதனுடைய தலைவராக இருந்த சுரேஷ் கல்மாடி வந்து பிரச்சனைக்குள்ளாகி சிறை சென்று பல விஷயங்கள் வழக்கம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்திய சராசரி மனநிலையில் நமக்கு தோல்வி கெட்டு சென்றது. இந்தியர்கள் விளையாட்டுத் துறைக்கு வராததன் காரணம் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான். பணம் தான் முக்கியம் என்றால் 21 வயதில் PV சிந்து சம்பாதித்ததை விட மனப்பாட கல்வியை படிக்கும் நாம் யாரும் சம்பாதிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு பணத்தை அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் நினைவுபடுத்தியாக வேண்டும். இந்த கசப்பான தோல்விக்கு இன்னொரு காரணம் நாம் தான். கிராமங்களில் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு குடிமகனாக நான் என்ன செய்திருக்கிறோம், அரசாங்கம் செய்யவில்லை என்றாலும் கூட தனிநபர்கள் தன்னார்வலர்களாக கூட விளையாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்பான்சர்களாக மாற வேண்டும். விளையாட்டு வீரர்கள் தத்தெடுப்பவர்களாக அனைவரும் வந்து மாற வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இந்த கட்டுரை வலியுறுத்துகிறது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் லோகேஷ். செய்திகளுக்கு நிறைய செய்திகளை பார்த்தோம் இல்லைங்களா.
நேர்களே, அச்சில் வந்தவை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை அச்சில் வந்தவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதா, ராஜேஷ் மற்றும் லோகேஷ் அவர்கள். வணக்கம்.